ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோ எடிட்டிங் எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதோட சாங்ஸ் ஸ்டேட்டஸ்லாம் எப்படி போடுறாங்கன்றதும் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து ஹார்ட் சிம்பிள் மாதிரி இருக்கிறதுக்காக டெம்ப்ளேட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான டெம்ப்ளேட் வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கிட்டு இது வந்து ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு இல்லை ஒரு 13 செகண்ட்ஸ்க்கு நம்ம வைக்கலாம். அதுக்கு மேலே வந்து டெம்ப்ளேட் வராது. நம்ம திரும்ப டூப்ளிகேட் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வேணால் வச்சுக்கலாம். டெம்ப்ளேட் ஃபஸ்ட்டு வச்சிடலாம். டெம்ப்ளேட் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து பிளெண்டிங் இருக்கும். பிளெண்டிங் பண்ணி அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் கலருக்கு கரெக்டாக வரும், இல்லைன்னா வராது. ஃபுல்லாக எடிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது வித்தவுட் மியூசிக்கில் தான் எடுக்கணும். சாங்ஸ் இதில் வந்து நம்ம செட் பண்ணக்கூடாது. சாங்ஸில் போய் தான் நம்ம சாங்ஸ் செட் பண்ணோம். இதில் வந்து 4K வரைக்கும் இருக்குது. நீங்கள் எந்த ரெசல்யூஷன் வச்சு வேணாலும் இதை வந்து எடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட்டில் நெக்ஸ்ட்டு யூடியூப் போயிடுவோம். இங்கே கீழே ப்ளஸ் சிம்பிள் அழுத்தினோம்னா நமக்கு வந்து அப்லோடு ஏ வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் கொடுத்துக்கலாம். இதில் போயிட்டு நம்ம எடிட் பண்ணி வச்ச வீடியோவை எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ வித்தவுட் மியூசிக்கில் தான் இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே சாங்ஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவி சாங்ஸ்லாம் வச்சுக்கலாம். எத்தனை நிமிஷம் வேணாலும் வச்சுக்கலாம். எந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வராது, ப்ளைமும் வராது. இதுக்கு மேலே நீங்கள் எந்த சாங் பிடிக்குதோ அந்த சாங் வச்சுக்கலாம். அதோட அந்த சாங்கை நீங்கள் ட்ரிம் பண்ணி கரெக்டான இதாக வச்சுக்கலாம். நடுவில் கூட வச்சு கேட்டுக்கலாம். இந்த சாங் வந்து வச்சிங்கன்னா காப்பிரைட் எதுவுமே வராது. இதுக்கு மேலே நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேம் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாமே அப்லோட் பண்ணிக்க வேண்டியதான்.